V4U மீடியா நேர்களை வணக்கம். நான் தாங்க ரியாஸ் அகமத் பேசுகிறேன். இந்த வாரம் சினிமா நானும்ல வழக்கம் போல என்னோட பழைய நினைவுகள் இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட சில விஷயங்களோட சினிமா சம்மந்தப்பட்டது தான். இது ரெண்டையும் ஒப்பிட்டு என்னுடைய பழைய நினைவுகளை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிறது அதே போல விஷயங்கள் தான். இந்த விசில் சத்தம் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். You guys shot on 6 இப்போ நீங்க கேட்ட விசில் வந்து இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு ஆங்கில படத்துக்கு இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் தான் அது. அந்த தியேட்டர்ல இன்னைக்கு தலைமுறை இந்த ரசிகர்கள் எப்படி விசில் அடிச்சு கொண்டாடுறாங்களா, எப்படி சத்தம் போட்டு கொண்டாடுறாங்கன்ற ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதை விட தமிழ் படங்கள் பார்க்கும்போது அந்த உச்ச நட்சத்திரங்கள், அதாவது பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த சவுண்டு இதோட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. அது மல்டிப்ளெக்ஸ் ஆகட்டும், சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் ஆகட்டும், இவங்களோட கொண்டாட்டம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கள் பீரியடில் அது வேறு மாதிரி இருந்தது கொண்டாட்டம். விசில் அடிக்கிறதும் சரி, அந்த தியேட்டர் அதிரும் பாரு, அந்த கரகோஷம். இன்றைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸில் அந்த பெரிய ஸ்டார்ஸ், குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் படங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் அந்த கோஷம் இருக்குது கண்டிப்பாக. அதில் எந்த விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் கிடையாது. நம்ம 80s 90s எப்படி அந்த கொண்டாட்டங்களை பார்த்துட்டு வந்தோமோ அதே கொண்டாட்டம் இன்றைக்கும் அது தொடர்ந்துட்டுருக்கு. அது வந்து மக்கள் திலகத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த கொண்டாட்டங்கள் வந்து தியேட்டரில் ரசிகர்கள் இப்படி வந்து விசில் அடித்து ஆறப்பாட்டமோட பெரிய அளவுக்கு கொண்டாட்டம் இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தலைமுறைகளுக்கு வந்து அந்த விசில் அடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயங்கள். டீனேஜர்ஸில் அதை குறிப்பாக கேர்ள்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து பங்கெடுத்துக்கிறவர்களுக்கு சரிசமமாக நமக்கு ஆண்களுக்கு சரிசமமாக வந்துட்டாங்க. அது பார்த்திங்கன்னா குறிப்பாக எங்கள் வீட்டிலே இருக்காங்க ரெண்டு டாட்டர்ஸ். பார்த்திங்கன்னா அவங்களோட படங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இந்த தலைமுறை ஹீரோஸ்க்கு அவங்க ஃபேவரட்டாக இருக்கிறவங்களுக்கு படங்கள் பார்க்கும்போது ஓன்னு போட்டு கத்துறது இதெல்லாம் இது இவங்களோட வேறு ஸ்டைலான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, அந்தந்த தலைமுறைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க விஷயத்தில் அவங்க விதத்தில் கொண்டாடிக்கிட்டுறாங்கன்னு சொல்லலாம். நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம் தான். அது மொத்தத்தில் சினிமா கொண்டாடப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சந்தோஷமான விஷயம் தான். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படம் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அந்த படத்தோட ஃபஸ்ட் டே ப்ரீ புக்கிங் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 17.5 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் முதல் 3-4 ப்ரீ புக்கிங்ஸு ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் 30 crores கிராஸ் பண்ணியிருக்குங்க. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள். அதாவது ஆன்லைன் புக்கிங் வந்து அதாவது எவ்வளோ ஸ்க்ரீன்ஸு எத்தனை ஷோஸு போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு கிராஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்துக்கிங்களா. பெரிய ஓப்பனிங்கில் அது ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு, ஏன்னா இப்போல வந்து இங்கிலீஷ் படங்களும் வந்து எல்லா மொழியிலும் டப்பிங் ஆகிட்டு பாருங்கள். இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் ஆகலை, நம்ம இந்தியன் லாங்குவேஜஸில் குறிப்பாக இந்த ஹிந்தி சவுத் லாங்குவேஜில் வந்து தெலுங்கு மலையாளம் இப்போ கன்னடா கூட டப்பிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் இத்தனை லாங்குவேஜ்லும் ரிலீஸ் ஆகுது. குறிப்பாக மல்டிப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் ப்ளஸ் அந்த டப்பிங் லாங்குவேஜஸ் கூட ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் அப்போது அதெல்லாம் கிடையாது, ஒன்லி அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் லாங்குவேஜஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 days தான் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அதுக்கப்புறம் போக போக வந்து ஒரு 5 நாள் மட்டும் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 1st week மட்டும்தாங்க ரிசர்வேஷனும் நடக்கும். அந்த முதல் ரிலீஸ் ஆக போகிற முதல் வாரத்துக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது மொத்தமே 3 shows தான், மேட்டின் ஈவினிங் நைட்டு தினசரி 3 காட்சிகள் அவ்வளோதான். பெரிய தேட்டர்ஸ் எல்லாமே சின்ன தேட்டரில் இப்போ தெய்பாலா அண்ணா தேட்டர் மாதிரி தேட்டரில் போட்டால் மட்டும்தான் 4 shows, அந்த 4 shows ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதில் இப்போ 4 ஷோ மட்டும் கிடையாது, எத்தனை ஸ்க்ரீன்ஸில் எத்தனை ஷோ போடுறாங்கன்னு கூட நமக்கு தெரியல. இப்போ இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் படங்களுக்கு தான் இப்போ வந்து அந்த கிரேஸு ஏர்லி மார்னிங் 4 மணி ஷோலாம் போட்டுட்ருக்கிறது இல்லை நடந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோஸ் போட்டிருக்காங்க பல தேட்டர்ஸில். இந்த சிட்டியை தவிர பார்டர் தேட்டர்ஸு வெளியூர் தேட்டரில் எல்லாம் 4 மணி ஷோவே ஓடி இருக்கு. எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது படங்களில் கொண்டாடுறதுக்கு தேட்டருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஷோவை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த அளவுக்கு ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்போல்லாம் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் மார்னிங் ஷோ போடுவாங்க, அந்த மார்னிங் ஷோ கூட 8 மணிக்கு 9 மணிக்கு தான், அதுக்கு முன்னாடி ஷோன்றதே கிடையாது. ஆனால் இப்போது 4 மணி ஷோக்கும் மிட்நைட் 1 மணி ஷோக்கும் வந்து படம் பார்க்கறதுக்கு வரதுக்கு ஜனங்கள் தயாராக இருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு.
தெரிய வருது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். அதே போல் அந்த பீரியட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் ஷோஸில் மட்டுமே ரிலீஸ் ஆச்சுன்னா கூட படங்கள் வந்து நல்லா இருக்குது, ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா 100 days கேரண்டியாக போவோம். சில்வர் ஜூப்ளி போவோம், 6 வாரம், அதாவது 25 வாரம், 6 மாதம் அந்த மாதிரிலாம் போகும் படங்கள். ஆனால் இப்போ வந்து எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் கூட ஃபஸ்ட்டு 3 days, அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 days தான். அதுக்கு முன்னாடி அதாவது ஃபெஸ்டிவலாக இருக்கிற பட்சத்தில் இல்லை ஒரு விசேஷ நாளாக இருக்கு வந்து திடீர்னு ஒரு அடிஷ்னல் ஹாலிடே வந்துச்சுன்னா அது புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து அந்த ரிலீஸ் ஆகிற தேதியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் கொண்டாட்டம். ஏன்னா அந்த நாட்களில் அதிக தியேட்டரில் போட்டு எவ்வளோ வசூல் எடுக்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கி கலெக்ஷனாக இருக்குது. ஆனால் அப்போது அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த டிஜிட்டல் ரிவ்யூஸோ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் கிடையாது இல்லையா. அதனால் வந்து சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, நல்லாவே இருந்தது. அதனால் அந்த படங்கள் வந்து நல்லாவே ஓடிச்சு, நல்லா வசூல் கொடுத்துருந்தது. குறைஞ்ச தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணால் கூட அப்போ வந்து கலெக்ஷன்ஸ்ன்றது நல்லா இருந்துட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்க்ரீன் போது, அதாவது பலாசோவில் வந்து ஒரு நீங்கள் 3 தியேட்டர் 4 தியேட்டர் போடுற 4 ஸ்க்ரீன்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி பாருங்கள், 300 சீட்ஸ் தான் ஒரு ஸ்க்ரீன். வந்து 312னா 1 308 1 302 இப்படி தான் இருக்கும். அந்த 3 ஸ்க்ரீனை சேர்த்து கம்பைன் பண்ணி பாருங்கள், 900 சீட்டு தான். அப்போ வந்து நார்மலாகவே ஒரு நான் ஏசி தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து 900+ seats கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்ஸ் தான். அப்போவே தேவி தேபாடைஸ் வந்து 1000+ seats கெப்பாசிட்டி. சத்யம் தியேட்டர் ஓப்பன் பண்ணும்போது அதுவும் 1000 near 1200 seat கெப்பாசிட்டி. அலங்கார் ரினோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க, அதுவும் 1200+. ஆல்பர்ட் தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க, அதுவும் 1200+. இத்தனை பெரிய கெப்பாசிட்டி இருந்துட்டு அங்கே 3 shows ஹவுஸ் ஃபுல்லாக போச்சுன்றது மிகப்பெரிய விஷயங்கள் படங்கள். அது அந்த வகையில் நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 தியேட்டர் போட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் 4 தியேட்டர் 5 தியேட்டர் போட்டதுக்கு சமம் தான். ஒரு 4 தியேட்டருங்கிறது இவ்வளோ பெரிய வசூல். ஏன்னா எல்லாமே இப்போ தேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே போகிறதாகட்டும், அங்கே நீங்கள் மவுண்ட் ரோடில் இது பொர்சாவுக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபிராமி தேட்டர் ஆகட்டும், இல்லை இந்த பக்கம் புவனேஸ்வரியோ ராக்ஸியோ தேட்டரு, வடசென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மகாராணி இல்லை க்ரௌன் இல்லை ஸ்ரீகிருஷ்ணா அங்கே பெரிய தேட்டரு, பாண்டியன் அதை விட பெரிய தேட்டரு கெப்பாசிட்டியில். இந்த தேட்டர்ஸில் எல்லாம் வந்து ரெகுலர் ஷோஸில் 100 டேஸ் கொண்டாடிருக்குன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி, அது என்ன நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ்ன்றது. கலெக்ஷன் அப்போ நல்லா தான் இருந்தது, அதனால சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்க்ரீன்ஸு சீக்கிரம் ஷோஸ் போட்டுட்டு சீக்கிரம் கலெக்ஷன் பார்த்துடுறோம். ஆனால் அப்போ வந்து ஒரு ஜென்யூனாக ஒரு கலெக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அது இப்போ இல்லை. இப்போ வந்து டோட்டலாக வந்து குரோர்ஸில் தான் ஃபிகர் சொல்லிட்டு அது கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தியேட்டரில் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, அதில் இன்னைக்கு இந்த நடைமுறையிலே இல்லை, சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அப்போ இருந்தது என்னன்னாக்கா அந்த ஃப்ரீ பாஸ்ன்னு ஒன்று இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிற தியேட்டரில் கடைசி வாரம் அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாக்கா அதை கொண்டு போய் தியேட்டரில் கொடுக்கும்போது அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து டிக்கெட் அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வாங்கினது தான். அதில் அதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ்ன்னு இருக்குமோ அந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது போய் கண்டு கவுண்டரில் கேட்டில் காமிச்சிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. அது வந்து ரிலீஸோட கடைசி நாட்களில், லாஸ்ட்டு ஒரு 2 days 3 days இல்லை இந்த மாதிரி இப்போ 100 நாள் ஓடுற படம்னா லாஸ்ட் வீக்கில் கொடுப்பாங்க, இல்லை 2 வாரம் 3 வாரம் சில வாரங்கள் மட்டுமே ஓடுற படங்களுக்காக இருக்குன்றதுனாக்கா கடைசி ஒரு 2 நாள் புதன் வியாழனில் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ஃப்ரீ பாஸ்ன்றது. அது இப்போ இந்த கல்ச்சர் சுத்தமாக கிடையாது. அது அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து அப்போது எங்கள் பெரியப்பா வந்து முஸ்லீம் ஸ்கூலில் பிடி மாஸ்டராக இருந்தார். அவர் கூட இன்னொரு கொல்லிக்கு வந்து துரைராஜ்னு சொல்லிட்டு அவரும் பிடி மாஸ்டர். அவர் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம ஆரம்பி ஐயாவோடைய மச்சான், சத்யா மூவிஸ் ஆரம்பி ஐயாவோட மச்சான். ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து சன் தியேட்டருக்கு ரிக்ஷாக்காரன் என்ற படத்துக்கு வந்து பாஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாஸில் நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிட்டு சன் தியேட்டரில் ரிக்ஷாக்காரன் படம் பார்த்தோம். இந்த மாதிரி அப்போ ஃபேமிலி பாஸஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இந்த மாதிரி வாங்கி கொண்டாடுற ஒரு ஃபார்மேட் இருந்தது, இன்றைக்கி சுத்தமாக கிடையாது. அதே போல் அப்போ தியேட்டர்ஸில் இந்த பாக்ஸ்னு இருக்கும் விஐபி பாக்ஸ்னு, அது காம்ப்ளிமெண்ட்ரி தான். அது தேவி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இன்றைக்கும் இருக்குது, மற்ற தேட்டர்லலாம் அதை வந்து பப்ளிக் பாக்ஸை மாற்றிட்டாங்க. உதாரணத்துக்கு கமலா தேட்டரில் இருக்குது, கமலாவில் ஸ்க்ரீன் 1 பாக்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் 2 பாக்ஸ் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து அதுவும் லான்ச் டிக்கெட் மாதிரி மாற்றிட்டாங்க. காசி தேட்டரில் இருக்குது அதுவும் டிக்கெட்டாக மாறிடுச்சு. ஆல்பர்ட் தேட்டரில் இருக்குது ஆல்பர்ட் தேட்டரில் டிக்கெட் பாக்ஸாக மாறிடுச்சு.
காம்ப்ளிமெண்ட்ரி பாக்ஸ்ன்றது தேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து விஐபிஸோ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு தேவி தியேட்டரில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பார்க்கறதுக்கு படத்தோட டீமு ஹீரோ மக்கள் செல்வன், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, டைரக்டர் விக்னேஸ்வரன் மூணு பேர் வந்து தியேட்டர் விசிட் பண்ணாங்க. போயிட்டு மக்களோடு உட்காந்துட்டு அந்த பாக்ஸில் படம் பார்த்தாங்க, பாக்ஸில் படம் பார்த்துருக்காங்க. ஆனால் அது அந்த பீரியடில் ப்ரொடியூசரோட ஃபேமிலியோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபேமிலியோ இல்லை செலிபிரிட்டிஸ்லேயே யாராவது விஐபிஸ் வந்து அந்த தேர்தல் படம் பார்க்கணுக்கா அந்த பாக்ஸில் போய் உட்காந்து படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிறதுக்காக லெட்டர் பேட் கொடுக்கறதுக்காக தேவ் தியேட்டருக்கு போய் மேனேஜர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஆர்டிஸ்ட் சுகாசினி அவங்க வந்து தேவி பாக்ஸ்லேருந்து பொல்லாதவன் படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. வரும்போது அப்போ நான் நாங்கள் அவங்கள சந்திச்சேன். அதை தான் அவங்கள முதல் முதல்ல இந்த தேவி தியேட்டரில் பார்த்தது. நான் அப்போ அந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் அப்படி வந்து விஐபி பாக்ஸில் உட்காந்து படம் பார்க்கறது வழக்கம். நான் தானு சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூலிக்காரன் படத்துக்கும் சரி நல்லவன் படத்துக்கும் சரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு விஐபி பாக்ஸ்லாம் கூட்டி போய் உட்காரிச்சிருக்கேன். ஆ சாரி, அபிராமி தேட்டரில் கூட இருந்தது பாக்ஸு. அபிராமி, அன்னை அபிராமி, சக்தி அபிராமி மூணு தேட்டர்லேயும் பாக்ஸ் இருக்குது, இருந்தது அப்போ. அந்த தேட்டர்லாம் இப்படி பாக்ஸில் படம் பார்த்துருந்தாங்க. இப்படிலாம் ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இப்போ வேறு மாதிரி கொண்டாட்டமாக இருந்திருக்கு. ஓகே நண்பர்களே, இதே போல் இன்னும் பல விஷயங்களோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமன்.